அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் லிமிட் எக்ஸ்டென்ட் டு 1 அல்லது எவாலுவேட் கொடுப்பா லிமிட் எக்ஸ்டென்ட் டு 1 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துருக்கா சார். ஸோ இந்த மாதிரி பவர் வச்சு கொடுக்குற பாருங்க நமக்கு வி நோ தட் லிமிட் எக்ஸ்டென்ட் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு வந்தால் என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1. இது முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கட்டாக இருக்கும் சார், ஒவ்வொரு வருஷம் கொஸ்டின் பேப்பரையும் கேட்பான். அதே மாதிரி இந்த லிமிட் லிமிட் சைன்டிட்டா பை டிட்டாங்கிற கணக்கும் இந்த கணக்கு இந்த மாடலில் ஒரு கணக்கு இந்த மாடல் ஒரு கணக்கு கட்டாயம் வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் பவர் 4 இதை கம்பேர் பண்ணுறேன். எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் எக்ஸ் மைனஸ் ஏன் கொடுத்தா என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1. அப்போ கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணி என்னுக்கு பதிலாக 4 என்னுக்கு பதிலாக என் இஸ் ஈக்குவல் டு 4 ஏ ஈக்குவல் டு 1 ஏ ஈக்குவல் டு 1 கம்பேர் பண்ணி ரெண்டே கம்பேர் பண்ணேன். என் இஸ் ஈக்குவல் டு 4 ஏ ஈக்குவல் டு 1 அப்போ தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுறேன். 4 இன்ட்டு 1 பவர் 4 மைனஸ் 1 1 பவர் 3 4 இன்ட்டு 1 பவர் 3 1 பவர் லேக்ஸ்னால 1 தான் 4 வந்துடும் சார். இதோட ஆன்சர் 4. அதே மாதிரி அடுத்த கணக்கு பாருங்க, லிமிட் எக்ஸ் டி டென் இன்ட்டு 1 ரூட் டி மைனஸ் 1 பை டி மைனஸ் 1. ஸோ இதையும் கம்பேர் பண்ணும், இதையும் கம்பேர் பண்ணும் ஃபார்மா இந்த ஃபார்மில் அப்படின்னு லிமிட் எக்ஸ்டென்ட் ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் எக்ஸ் மைனஸ் ஏ கொட்டு என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1. அப்போ டிக்கு பதிலாக ரூட்டோட பவர் வேல்யூ 1/2 இதில் ரூட்டோட பவர் வேல்யூ 1/2 அப்போ என் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏ ஈக்குவல் டு 1 வந்துடுது. என்னுக்கு பதிலாக 1/2 ஏக்கு பதிலாக 1. அப்போ என் இன்ட்டு என்னோட வேல்யூ 1/2 போகிறேன். 1 பவர் 1/2 மைனஸ் 1 1 பவர் லேக்ஸ் ஆனாலும் வேல்யூ பொறுத்தவரை 1/2 தான். இந்த இடத்த பொறுத்தவரை 1 வேல்யூ 1 வந்துடும். இப்போ 1 × 1/2 1/2 வந்துடும் சார் ஆன்சர் 1/2 கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்க கொடுக்கா கண்டுபிடிச்சு போக அப்படிங்கிறது. அதை அடுத்து கேட்குறாங்க பாரு, ஃபைண்ட் தி பாசிட்டிவ் இன்டிஜர் என் ஷோ தட் லிமிட் எக்ஸ்டென்ட் டு 3 எக்ஸ் பவர் என் மைனஸ் 3 பவர் என் பை எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 27 கொடுத்தான். ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் இதோட ஃபார்மா என்ன, எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு கம்பேர் பண்ணுவோம். அப்போ இதோட ஃபார்மா என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1 என்னுக்கு பதிலாக என்ன தான் இருக்குது ஏக்கு பதிலாக 3 இருக்குது. இந்த 27 பிரிக்கிறேன், எனக்கு பதிலாக என்ன இருக்குது ஏக்கு பதிலாக 3 தான் இருக்குது. 27 3 × 3 × 3 அப்போ 3 பவர் 3. அப்போ இந்த மொத்த டேர்முக்கும் ஃபார்முலா என்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1. அப்போ என்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1 என்னுக்கு பதிலாக என்ன ஏக்கு பதிலாக 3 3 பவர் என் மைனஸ் 1 இந்த 3 பவர் 3 ஏ பிரிச்சேன் 3 × 3 ஸ்கொயர் 3 × 3 ஸ்கொயர். ஸோ இப்படி கம்பேர் பண்ணாலும் என்னோட வேல்யூ 3. பவரை கம்பேர் பண்ணி பாரு, பவர் என்ன கொடுத்துருக்கா பாரு, என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 அப்போ என் ஈக்குவல் டு 2 + 1 என் ஈக்குவல் டு 3 அப்படி கம்பேர் பண்ணாலும் 3 வந்துடும். ஸோ கம்பேர் ஆன் போத் சைட் வி கெட் என் இஸ் ஈக்குவல் டு 3 கம்பேர் ஆன் போத் சைட் வி கெட் என் ஈக்குவல் டு 3 வந்துடும் சார். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா எவாலுவேட் லிமிட் தீட்டா டென் டு 0 சைன் 6 தீட்டா டிவைஸ் தீட்டா கொடுத்துக்கலாம். ஸோ சைன் தீட்டா பை தீட்டானா தான் 1. லிமிட் தீட்டா டென் டு 0 சைன் தீட்டா டிவைட் தீட்டா ஈக்குவல் டு 1. சப்போஸ் இதையும் எழுதுறாங்க லிமிட் தீட்டா டென் டு 0 சைன் எம் தீட்டா டிவைட் தீட்டான்னு வந்தால் எம் தான் ஆன்சர் வரும். இருந்தாலும் அதை எப்படி செய்கிற மாதிரி முதல்ல ஒரு 6 டிவைட் பண்ணி ஒரு 6 மல்டிப்ளை பண்ணுறேன். 6 டிவைட் பண்ணி 6 மல்டிப்ளை பண்ணுறேன். 6ங்கிறது கான்சர் நல்லா எடுத்துறேன். லிமிட் தீட்டா டென் டு 0 சைன் 6 தீட்டா பை 6 தீட்டா இந்த ஒட்டுமொத்தோட ஆன்சர் 1. ஒட்டுமொத்த ஆன்சர் 1. அப்போ 6 × 1 = 6 வந்துடும் சார். இதாக இருக்கிற ஆன்சர். தேங்க்யூ.